வணக்கம் மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயணத்தோட பயிற்சி வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பொருள் தருக, எதிர்ச்சொல் தருக, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. இந்த நான்கு எக்ஸசைஸ் மட்டும்தான் இன்றைக்கி மேம் நடத்த போகிறேன். இந்த நான்கு எக்ஸசைஸையும் நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணும்போதே எழுத்துக்களை சொல்லி சொல்லி சொற்களை ரீட் பண்ணுங்கள். ஓகே மாணவர்களே, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பொருள் தருக. புன்னகை அப்படின்னா சிரிப்பு, சிரிப்பு சிரிப்பு. சறுக்கி அப்படின்னா வழுக்கி. திடுக்கிட்டு அப்படின்னா திடீரென்று. பயணம் அப்படின்னா பிரயாணம். சந்தோஷமாக அப்படின்னா மகிழ்ச்சியாக. அடுத்தது எதிர்ச்சொல் தருக. வந்தான், போனான், சிரி, அழுகை, மேல், கீழ், பாடியது, ஆடியது, சத்தம், அமைதி. அடுத்த எக்ஸசைஸ் பிரித்து எழுதுக. வண்ண குமிழி, வண்ணம் ப்ளஸ் குமிழி, அந்த இக்கு வந்து இம்மா மாறும், நல்லா கவனித்து எழுதுங்க. அடுத்தது வளலை கட்டி, வளலை ப்ளஸ் கட்டி. குட்டி பையன், குட்டி ப்ளஸ் பையன், அந்த இப்போ எடுத்துகிட்டு ப்ளஸ் போடணும். பாட்டு சத்தம், பாட்டு ப்ளஸ் சத்தம். கை அசைத்தான், கை ப்ளஸ் அசைத்தான். அடுத்தது சேர்த்து எழுதுக. கட்டளை ப்ளஸ் இட்டு, கட்டளை இட்டு. ஓரம் ப்ளஸ் கண்ணால், ஓரக்கண்ணால். குளிக்க ப்ளஸ் போகிறேன், குளிக்க போகிறேன். நெற்றி ப்ளஸ் இல், நெற்றியில். பாட்டு ப்ளஸ் பாடி, பாட்டு பாடி. ஓகே மாணவர்களே, சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, எதிர்ச்சொல் பொருள் தருக. இந்த நான்கு எக்ஸசைஸ் மட்டும்தான் இன்றைக்கி மேம் நடத்திருக்கேன். இந்த நான்கு எக்ஸசைஸையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா தமிழ் நோட்டில் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணுறதோட வந்து காப்பி பண்ணும்பொழுதே சரி சொற்களை ரீட் பண்ணி காப்பி பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு சொற்கள் ரீடிங் ப்ராக்டிஸும் இதாகிறப்போ எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக, இப்போ கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் தெரிய வாய்ப்பு இருக்கும். சும்மா மேம் எழுதி போட்டாங்க, நம்மளும் அதே பார்த்து அப்படியே காப்பி பண்ணுவோம் அப்படின்னு இருக்காதீங்க. அப்படி காப்பி பண்ணாமல் நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாணவர்கள். அப்போ என்ன பண்ணணும், பொருள் தருக, புன்னகை, சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பூ இன்னகை புன்னகை, அப்போ சிரிப்பு, இந்த மாதிரி நம்ம சொல்லி சொல்லி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா சொற்களும் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும், அதுமாதிரி எழுத்துக்களும் மனப்பாடம் ஆகிடும். அப்போ வாசிப்பு பயிற்சிக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஓகே மாணவர்களே, மறக்காமல் இதை பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா கொன்றை வெந்தலில் மீதி ஐந்து, ஏற்கனவே சென்ற வகுப்பு நடந்தது ஒன்றுலேருந்து அஞ்சு முடியை எழுத சொன்னேன், இப்போ ஆறுலேருந்து பத்து முடியை ஒரு முறை எனக்கு எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி மாணவர்களே.